நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உவர்நிலமாக இருந்த எண்ணெய் விளைநிலமாக மாற்றி, தனிமரமாக இருந்த எண்ணெய் கனிமரமாக மாற்றி, சோர்விலும் தாழ்விலும் சோதனையிலும் தாங்கி தயவா என்னை வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யாத்ராகமம் 3 அதிகாரம். இந்த யாத்ராகமம் 3 அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக 3 அதிகாரம் 3 வசனத்தை நாம் பார்க்கலாம். 3 வசனம் என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன என்று கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். கிட்ட போய் அங்கே ஒரு முச்செடி தீப்பற்றி எரியுது, ஆனால் செடி வேகலை. தீ எரியுது முச்செடியில், ஆனால் செடி வேகலை. ஏன்னா அந்த அக்னி ஜுவாலையில் ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாகிறார். இதை நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று மோசே சொல்கிறார். கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா யார் கிட்ட போய் பார்ப்பா அப்படின்னா, தைரியமானவங்க. அக்கினி பக்கத்தில் போனோன்னா தைரியமாக இருந்தால் தானே போக முடியும், பயம் இல்லாமல் இருந்தால் தான் போக முடியும். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், கிட்ட போய் பார்த்ததுனால ஆண்டவர் அடுத்த வசனத்தில் பாருங்கள், 4 வசனத்தில் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்போது நாம் ஆண்டவர் கிட்ட போனால் தான் அவர் நம்மை காண முடியும். தூரத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சோன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தூரத்தில் தான் இருக்கணும். தூரத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இறக்கப்படலை, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் வெற்றி தரல, நான் எவ்வளோ நாளாக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன், இது கிடைக்கல அது கிடைக்கல நம்ம சொன்னோன்னா நாம் ஆண்டவர் பக்கத்தில் இல்லை என்று அர்த்தம். ஆண்டவரை மோசே பக்கத்தில் போய் பார்த்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார், கிட்ட வருகிறதை கண்டார். பக்கத்தில் வர்றதை கண்டதுனால அதே வசனத்தை பாருங்களேன், முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். பக்கத்தில் வந்தால் தான் நமக்கு யாருன்னே தெரியும், தூரத்தில் இருக்க ஆள் ஏதோ ஒரு ஆள் போதுன்னு தெரியும். பக்கத்தில் வந்ததுனால ஆண்டவர் அவனை கண்டார். கண்டு என்ன சொன்னாராம், மோசே மோசே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டதுக்கு மோசே என்ன சொல்லார் பாருங்க, அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ பக்கத்தில் போனாதான் யாருன்னு தெரியும், யாருன்னு தெரிஞ்சதுனால ஆண்டவர் பக்கத்தில் மோசே போனதுனால ஆண்டவர் அவரை பார்த்து மோசேன்னு கூப்பிட்டாரு. அப்போ பக்கத்தில் போய் மோசேன்னு கூப்பிட்டதுனால அவர் இதோ அடியேன்னு சொன்னார். தூரத்துலேருந்து கூப்பிட்டா கேட்டிருக்குமா, கேட்டிருக்கே செய்யாது. அப்போ ஆண்டவர் பக்கத்தில் போனாதான் ஆண்டவருடைய வார்த்தையும் நம்ம கேட்கும், ஆண்டவரும் நம்மை பார்ப்பார். ஆண்டவர் நம்மை பார்க்காம எப்படி நம்மளை வந்து கூப்பிட முடியும், பக்கத்தில் போனாதானே கூப்பிட முடியும், பக்கத்தில் போனாதானே பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் பக்கத்தில் போயிருக்கோமா, ஆண்டவர் பக்கத்திலே போகாமல் எப்படி எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு நம்ம சொல்ல முடியும். அவர் அப்படி பக்கத்தில் போகும்போது அவர் என்ன செய்கிறார்னு பாருங்களேன், 3 அதிகாரம் 5 வசனத்தில் பாருங்கள், பக்கத்தில் போனதுனால அவர் என்ன செய்தார்னு பாருங்களேன், அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பாதரட்சையை கலட்டி போடு. பாதரட்சையை எதுக்கு கலட்டி போட சொல்லணும், செருப்பு போட்டுட்டு வரோம் அதை கலட்டி போடுங்க. எதற்காக கலட்டி போட போகிறேன் சொல்கிறாருன்னா, இது பரிசுத்தமான இடம்,
பரிசுத்தமான இடத்துக்குள்ள அசுத்தங்கள் வரக்கூடாது. பரிசுத்தமான இடத்துக்குள்ள வரக்கூடிய அசுத்தங்களை களைந்து போட வேண்டும் என்று ஆண்டவர் இது பரிசுத்த பூமி பாதரட்சையை கலட்டி போடு. இப்போ ஆண்டவர் பக்கத்தில் போகாமல் அவர் கூப்பிடாமல் அவர் பார்க்காம இதை இந்த பரிசுத்தத்தை அவர் நம்ம பரிசுத்தப்படுத்த முடியுமா? பரிசுத்தப்படுத்த முடியாது. கிட்ட போனால் மட்டும்தான் அவர் நம்மை கூப்பிட முடியும். அவர் கூப்பிடுறது நம்ம செவிக்கு கேட்கும், நம்ம பதில் பேச முடியும், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் சொல்கிறாரு, இது பரிசுத்த பூமி உன் பாதரட்சையை கலட்டி போடு. அப்போ பரிசுத்த பூமியில் அசுத்தம் வரக்கூடாதுன்னு நினைக்காரு. அப்போ ஆண்டவருக்குள்ள அவர் பக்கத்தில் போகக்கூடிய நம்ம அசுத்தமானவங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அவருடைய பிள்ளை நாம், அவருடைய பிள்ளைங்களை யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது. இவன் பொய் சொல்றவன், இவன் பொறாமக்காரன், இவன் அப்படி இப்படி நம்மளை குற்றப்படுத்திடக்கூடாது. நம்மளை பரிசுத்தப்படுத்தணும்னு ஆசைப்படுவார். எப்போ அவர் பக்கத்தில் போகும்போது, அவர் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் நம்மை கூப்பிட முடியும், நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். அதுக்கடுத்து பாருங்கள், அதே 3:8 சொல்லப்பட்டிருக்கு. 8 பின்பகுதியில், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நலமானது அவர் பக்கத்தில் போகும்போது தான் அவர் நம்மளை பார்ப்பார், நம்மளை கூப்பிடுவார், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார், நமக்கு நலமானதை தருவார். நலமானது எது? உலக பிரகாரமான ஒரு பெற்றோரே பிள்ளைங்களுக்கு நலமானதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. தான் சாப்பிட்றதமா இல்லையோ, பிள்ளை நல்ல சாப்பாடாக சாப்பிடணும், பிள்ளை நல்லா செலவழிக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும், மற்றவங்க பார்வைக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், எல்லாரை விட ஹையஸ்ட்டாக இருக்கணும். நலமானது ஆண்டவரும் அதே மாதிரி தான், அவர் பக்கத்தில் போகிறவங்களுக்கு தான் நலமானதை தர வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அது எப்படியா? பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான தேசத்தில், விசாலமான, ஏன் பிள்ளை ஒடுக்கி நெருக்கிலாம் இருக்கக்கூடாது, விசாலமான இடமா இருக்கணும், நலமானதாக இருக்கணும். எப்போ? ஆண்டவரை நெருங்கி வரும்போது. ஆண்டவர் வந்து மோசையை நெருங்கி வரும்போது தான் அவர் பாரத்தெல்லாம் சொல்கிறார். ஆண்டவருடைய பாரம், நம்ம பாரத்தை தான் எப்பவும் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய பாரத்தை பாருங்களேன், இப்படி வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்காங்களே, எல்லாத்துக்கும் முறுமுறுக்காங்களே, எதை எடுத்தாலும் மனமானாங்காங்களே, எதை எடுத்தாலும் நம்ப மாட்டுக்காங்களே, எழுத்து பேசுகிறாங்களே, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லி மோசைட்டு அவருடைய பாரத்தை சொல்கிறாரு. ஏன்னா மோசை போய் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. அப்போ நெருங்கி வந்தால் தான் அவருடைய பாரத்தை நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், பாரமாக எதுக்கெலாம் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணுமா, இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காக ஜெபிக்கணுமா, இல்லை நம்ம கிராமத்துக்காக ஜெபிக்கணுமா, இல்லை நம்ம சபை மக்களுக்காக ஜெபிக்கணுமா, இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்காக ஜெபிக்கணுமா, நமக்கு அறிமுகமே இல்லாத யாருக்காக ஜெபிக்கணுமா? இந்த பாரத்தெல்லாம் அவர் பக்கத்தில் நெருங்கி போகும்போது மட்டும்தான் அவருடைய பாரத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். அப்போது மோசேட்டு அவர் பாரத்தெல்லாம் சொல்கிறார். சொல்கிறது மட்டும் இல்லை, நலமானதை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆண்டவர். மோசே நெருங்கி போனதுனால தான் இதெல்லாம் அவர் செய்ய முடிஞ்சுது. அதுக்கடுத்து பாருங்களேன், 3:22 பாருங்களேன், வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். பாருங்கள், வெள்ளி உடைமை, பொன் உடைமை, இதெல்லாம் கொடுப்பான், இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார் ஆண்டவர். எப்போ? அவரை நெருங்கி வரும்போது, அவர் பக்கத்தில் போகும்போது. அப்போ ஆண்டவர் அவர் பக்கத்தில் போகும்போது என்ன சொல்கிறார் பாருங்களேன், இதெல்லாம் நான் உனக்கு தருவேன். அப்போ இனிமேல் தான் அவர் நமக்கு தரப்போகிறார், இனிமேல் நடக்க போகிறது. உனக்கு பொண்ணுடைமே தருவேன், வெள்ளியுடைமே தருவேன், இதையெல்லாம் உங்களுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் போட்டு நீங்கள் தரிப்பிக்கணும், எகிப்தியரை கொள்ளையிடணும் அப்படின்னு இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை, எதிர்காலத்தை குறித்து நம்மோடு ஷேர் பண்ணுவார் ஆண்டவர். எப்போ அப்படின்னா, அவரை நெருங்கி போகும்போது, அவர் கிட்டத்தில் போகும்போது. ஆண்டவர் பக்கத்தில் போனோன்னா என்ன செய்யணும்? சும்மா ஒரு மனுஷன் பக்கத்தில் போயின்னா என்ன செய்யணும்? அந்த மனிதர் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தால் தான் அவர் பக்கத்தில் போய் நிற்க முடியும். வாங்க, எப்போ வந்தீங்க, என்ன, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். தெரியாத ஒரு ஆள் பக்கத்தில் எப்படி போயிருப்போம்? நிற்க மாட்டோம்.
அப்போ ஆண்டவரை நெருங்கன்னா என்ன செய்யணும்? அவர் நமக்கு அறிமுகம் ஆயிருக்கணும். யாருமே ஆண்டவர் தெரியாமல் நம்ம அவர் பக்கத்தில் போக முடியாது. நமக்கு அறிமுகம் ஆயிருக்கணும். எப்படி அவர் நம்மளுக்கு அறிமுகமாக முடியும்? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். எப்படி செவி கொடுக்க முடியும்? அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும்? ஏற்கனவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாரும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி அவர் ஃப்ரெண்ட் ஆகும்போது தான் அவர் பக்கத்தில் நம்ம போக முடியும். அவர் பக்கத்தில் நிற்கும்போது தான் அவர் நம்மளை கூப்பிட முடியும். அவருடைய கஷ்டங்களெல்லாம் நம்மகிட்ட சொல்வார். எதற்கெல்லாம் ஜெபமானு, அது மட்டும் இல்லை, இனிமேல் உன்னை இப்படிலாம் ஆக்க போகிறேன், உனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தரப்போகிறேன், உன்னை நான் இப்படி வைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தலைவனாக்குவேன், எல்லாத்தையும் அவர் நம்மகிட்ட சொல்லணும்னா அவர் பக்கத்தில் போகணும். எதிர்காலத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஆண்டவர். அவர் அருகே இருக்கும்போது தான் எதிர்காலத்தை நமக்கு அவர் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அவர் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தான் நன்மைகள் எதெல்லாம் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த இடத்துக்கு போகாத, இதை செய், இவங்களோட நல்லா பழகு, இவங்க தேவ மனிதர்கள், இவங்களோட ஜெபத்தில் எல்லா விஷயத்துலையும் தாங்குகிற காரியங்களை நடந்துக்க இவங்க கூட சேராத, ஒப்புரவாகாத, அவங்கள மன்னிச்சிரு, அவங்களுக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக போகாத, இதை எல்லாம் நன்மை தீமைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா அவர் பக்கத்தில் போனால் மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார். அவர் பக்கத்தில் போனோன்னா அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். தெரியாதவங்க பக்கத்தில் நம்ம போக மாட்டோம், அவர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, அவரோடு தினமும் பேச வேண்டும். சில பேர் பாருங்களேன், ஃபோன்லலாம் அவங்களுடைய காண்டாக்ட்லாம் இருக்கும், ஆனால் பேசியிருக்கவே மாட்டாங்க. என்னைக்காவது திடீர்னு கால் பண்ணுவாங்க. நம்ம அப்பா என்ன திடீர்னு இன்னைக்கு கால் பண்ணுறாங்க, இவங்க அவ்வளோ ஈஸியாக ஃபோன் போட மாட்டாங்களே அப்படின்னு ஃபோனை எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கும். தேவைக்கு தான் நிறைய பேர் நம்மளை பயன்படுத்துவாங்க. தேவை முடிஞ்ச பிறகு கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனால் நாம் ஆண்டவரை அப்படி பயன்படுத்தவே கூடாது. எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும், அவரை துதித்து கொண்டே இருப்பேன், ஒரு நிமிஷம் கூட அவரை துதிக்காமல் இருக்கவே கூடாது. எப்போ ஒரு செல்ஃபோன் வந்து பேச முடியாமல் பேசிகிட்டே இருக்கும்போதே சிலர் ஹலோ கேட்கா கேட்காமாங்க, கேட்கலை, வெளியில் வந்து நிற்கேன் கேட்காமாங்க, அங்கே போய் நிற்பாங்க, இங்கே போய் நிற்பாங்க, கேட்கவே செய்யாது. கேட்டால் டவர் இல்லை, நெட்ஒர்க் இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர் கூட பேசுறதுக்கு நெட்ஒர்க் இல்லாமல் போயிடுது, டவர் இல்லாத இடத்துக்கு நம்ம போயிடுதோம். உலகத்துக்குள்ளே போய் உலக பிரகாரமான காரியத்துக்குள்ளே போனோடனே டவர் இல்லாமல் அவருடைய பேச முடியாமல் போயிடுது. அப்படி இல்லை, அப்படி ஆண்டவருடைய உறவு நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு இருக்கவே கூடாது. ஒரு நொடி கூட அவருடைய பிரசன்னத்துலேருந்து நம்ம விலகவே கூடாது. என்ன வேலை பார்த்தாலும் சரி, உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு ஜாப் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். ஒரு சிலரை தான் ஆண்டவர் வந்து முழு நேர ஊழியராக அழைத்து கொள்வார், அதில் அவர் போஷிப்பார். முழு நேர ஊழியராக இருந்தால் அது முழுசுமே அவர் பொறுப்பு. ஆனால் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்வதற்கென்று ஒரு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாப் கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திட்டங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். எனக்கு கொடுத்த வேலையில் எனக்கு நிமிர நேரமே இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜாபில் அவருக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை என்றால் அந்த ஜாப் அவர் நமக்கு கொடுப்பாரா? மொத்தமே உனக்கு ஜாப்பே வேண்டாம், எப்போ நீ என் கூட பேசிக்கிட்டுருன்னு சொல்லி அந்த வேலையே வேண்டாம் ஆக்கிட்டார்னா என்ன செய்வோம்? அப்பவும் சொல்லுவோம், எனக்கு வேலை கிடைக்கல, அங்கே போனேன் கிடைக்கல, இங்கே போனேன் கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் கிடச்சிட்டு, இவங்களுக்கெல்லாம் கிடச்சிட்டு, எனக்கு கிடைக்கல போனோம். அப்போது உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஜாப் கொடுத்துருக்காரு. அதில் அவர் மறந்து போகிறதுக்கு இடமே கிடையவே கிடையாது. கொடுக்கப்பட்ட ஜாப்பில் உண்மையாக இருக்கணும். அந்த ஜாப்லேயும் ஆண்டவருடைய நாம மயிமைப்படும்படியாக நம்ம வேலைகள் இருக்கணும். எப்பொழுதும் அவர் துதி நம் வாயில் இருக்க வேண்டும். தாவீது ஒரு ராஜா, ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் கூட அவருடைய அவருக்கு சொந்தமாக சிந்திக்கிறதுக்கே நேரம் இருந்திருக்காது. ஆனால் அவர் என்ன சொல்லார்? எப்பவும் அவருடைய துதி என் வாயில் இருக்குங்கார். எப்படி? அப்போ ராஜா சும்மா உட்காந்துருந்தாரா? நாட்டை பார்க்கவே இல்லையா? மக்களுக்கு நன்மதியுமே அவர் செய்யவே இல்லையா? எல்லா காரியத்தையும் பார்த்தாரு. ஆனாலும் எப்பவும் அவர் துதி வாயில் இருந்துச்சான். எப்பவும் பாடலாம் எல்லாமே இருந்துச்சு அவர்கிட்ட.
ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ பதவியை அவர் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தார். அவருடைய நாட்களில் மக்கள் முறுமுறுக்கலை, முணமணன்னு சொல்லலை, எல்லாத்தையும் நேர்த்தி ஆண்டவற்றை கேட்டு கேட்டு எது நலமானதுன்னு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு நாட்டை ஆள்ற ராஜாவுக்கே ஆண்டவரை துதிக்க முடியும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன ஜாபில் ஏன் துதிக்க முடியாது? அவரை எப்பவும் துதிச்சுக்கிட்டு இருந்தால் தான் அவர் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தம். அப்போ தான் அவர் பக்கத்தில் போக முடியும், அப்போ தான் அவர் பேசுகிறது நமக்கு கேட்கும், என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியும், எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லாருன்னு தெரியும், ஃப்யூச்சரில் உனக்கு நான் இப்படிலாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் உனக்கு தருவேன், நீ இப்படிலாம் செய்யணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். எப்போனா அவர் பக்கத்தில் நின்னா, எனக்கு நேரமே இல்லைன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காதது. உலகத்துக்கெல்லாம் ஓடுறதுக்கு நேரம் இருக்குது, அவருக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லையா? 24 மணி நேரத்தை ஒரு நாளைக்கு படைத்த ஆண்டவருக்கு ஒரு மணி நேரம் கூட கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. தசம பாகம் படி கொடுக்கணும்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுக்கணும் நம்ம ஒரு நாளைக்கு. அவ்வளோ நேரம் நம்ம பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்படி செய்கிறோமா? நம்ம செய்யவே இல்லையே. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு தசம பாகத்தில் நேரத்தை கொடுக்கணும்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் தசம பாகம் கொடுக்குற மாதிரி நேரத்திலையும் தசம பாகம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அவர் வார்த்தை நமக்கு கேட்கும், நம்ம பேசுறது அவருக்கு கேட்கும். டவர் இல்லாத இடத்துல நின்னோன்னா நமக்கு கேட்கவே செய்யாது, நம்ம பேசுறது தான் அவர்கிட்ட போய் சேரவே செய்யாது. அப்போ மோசே எப்படி முச்செடிக்கு பக்கத்தில் போய் நின்னதுனால அவர் மோசே மோசேன்னு கூப்பிட்டாரோ, அதே மாதிரி நம்ம ஆண்டவர் பக்கத்தில் போகும்போது நம்முடைய பெயரை சொல்லியும் ஆண்டவர் கூப்பிடுவார். நம்மளும் அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே நம்ம சொல்லுவோம். அவருடைய எல்லா பாரத்தையும் நமக்கு சொல்வார். உன்னை எப்படிலாம் ஆக்க போகிறேன்னு சொல்வார். நம்மளை பரிசுத்தமாக்குவார். நலமானதை நமக்கு தருவார். ஃப்யூச்சரில் உனக்கு என்னெல்லாம் தரப்போகிறீங்கலாம் சொல்வார். அதெல்லாம் நம்ம செவிகளில் கேட்கணுன்னா ஆண்டவர் அருகில் இருக்க வேண்டும், அவர் கிட்டத்தில் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை மட்டும் ஒரு நாள் விட்டுறவே கூடாது. அதுக்கு நேரம் எதுக்குனால நேரம் இல்லாமல் போகட்டும், ஜபத்துக்கு நேரம்ல நம்ம சொல்லவே கூடாது. ஜபிக்கிற எவனும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். ஜபங்கிறது ஆண்டவரோடு பேசுதல். ஆண்டவரோடு பேசும்போது என்னெல்லாம் கேட்கமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். வயர் பசிக்குன்னு சொன்னால் தான் சாப்பாடு தருவாங்க, தண்ணி தவிக்குன்னு கேட்டால் தான் தண்ணி தருவாங்க, தட்டுனா தான் கதவை திறப்பாங்க, தேடுனா தான் கிடைக்கும். ஒன்றுமே செய்யாமல் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உலகப்பிரகாரமான காரியமாக இருக்கட்டும், ஆண்டோடைய காரியமாக இருக்கட்டும், எதனாலும் சரி அதை செய்தாதான். லாசரு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஐயோ அவனை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிட்டு நாறி இருக்கோம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டோரிய வச்ச கல்லற எங்கே இருக்குன்னு கேட்காரு. போன உடனே லாசருவே வெளியில் வான்னு சொல்லலை, கல்லை புரட்ட சொன்னார். ஒரு காரியமும் செய்யாமல் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கல்லை புரட்டின பிறகு தான் அவர் அந்த காரியத்தை செய்தார். அப்போ எதையுமே செய்யாமல் ஒரு சின்ன பிச்சை கூட நகட்டாமல் என் கூட ஆண்டவர் பேசலை, எனக்கு இந்த ஆசீர்வாதம் தரல நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. எப்படி மோசே முச்செடியின் அருகில் போய் ஆண்டவரை பார்த்தாரோ, ஆண்டவர் கிட்ட போய் பார்த்ததுனால மோசையை கூப்பிட்டு பதில் சொன்னாரோ, பரிசுத்தமாக்குனாரோ, உனக்கு நலமானதை தருவேன்னு சொன்னாரோ, இனிமேல் நடக்க போகிறது என்னெல்லாம்னு சொன்னாரோ, அதே போல் நாமும் ஆண்டவர் அருகில் போவோம், ஆண்டவர் பக்கத்தில் போவோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைப்பார். பெயர் சொல்லி அழைக்கும்போது நம்மளும் அடியேனே அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்வோம். நமக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவரை நம்ம தெய்வமாக வைத்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எப்படி மோசே ஆண்டவர் பக்கத்தில் போய் நான் ஆண்டவரை பார்ப்பேன்னு போனதுனால ஆண்டவர் எப்படி மோசையை தெரிந்து கொண்டாரோ, எப்படி அழைத்தாரோ, அதே போல் ஏசப்பா நாங்களும் உங்கள் பக்கத்தில் வரோம். ஏசப்பா எங்களையும் பேர் சொல்லி நீங்கள் அழைக்கணும். நீங்கள் சொல்கிறதுலாம் எங்கள் செவியில் விழணும். எங்களுக்கு நீங்கள் நலமானதை செய்யணும். எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தணும். நாங்கள் என்னெல்லாம் செய்யணும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் வாசித்த வசனங்கள், தியானித்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படும்படியான கிருபையை நீங்கள் தாங்க. ஏசப்பா உங்களை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் தூர பெயரவே கூடாது. உலக பிரகாரமான எல்லா காரியங்கள், எந்த காரியம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தான் ஏசப்பா நாங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு நொடி ஒருவேளை நாங்கள் பின்வாங்கி போயிருந்தால் கூட எங்களை இழுத்து உங்கள் கரத்தில் வச்சுக்கோங்கப்பா. எங்களை விட்டுறாதீங்க. உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் இந்த நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.
பார்ப்பேன்.